திரையரங்கிலே இன்றைய தினம் அஜித் நடித்துள்ள துணிவு திரைப்படமானது திரையிடப்படுகிறது. அதற்கான சிறப்பு காட்சிகளும் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு மணிக்கு அஜித் நடித்துள்ள துணிவு திரைப்படமானது வெளியிடப்படுகிறது. குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏஆர்ஆர்எஸ் மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் இருக்கக்கூடிய 5 திரைகளிலுமே இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் அஜித் நடித்துள்ள துணிவு திரைப்படத்தின் சிறப்பு காட்சியானது ஒளிபரப்பப்படுகிறது. இதற்காக அந்த திரையரங்கு முன்பு 1000 மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்றாக கூட தங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் திரையரங்கு முன்பு கூடிய ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் அது மட்டுமல்லாமல் அந்த படத்தை கொண்டாடும் விதமாக அவரது பேனருக்கு வந்து பாலபிஷேகம் செய்தும் வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் திரையரங்கு திறப்பதற்கு காலதாமதமானதால் திரையரங்கின் கேட்டை தாண்டி அஜித் ரசிகர்கள் உள்ள சென்றிருப்பதால் அந்த பரபரப்பு நிலவியிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அப்பகுதியில் வந்து 50 மேற்பட்ட போலீசாரும் கூட்டப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சேலம் மாநகர போலீசார் தரப்பில் திரைப்படத்தின் போது திரையரங்குக்குள் பட்டாசுகள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பொது இடங்கள் வந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த தடையை மீறி ரசிகர்கள் வந்து திரையரங்குக்குள்ளேயே பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே கூடிய அந்த முக்கியமான சாலையை வந்து ரசிகர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து தொடர்ந்து பட்டாசு வெடித்து வண்ணமாக இருப்பதால் அந்த பகுதியில வந்து போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ரசிகர்களுடைய வரத்து வந்து தொடர்ந்து அதிகரித்திருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாரும் வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அஜித் ரசிகர்கள் இருக்கக்கூடிய வாகனங்களை வந்து வேகமாக ஓட்டிக் கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ரசிகர்கள் வந்து வரத்து அதிகரிப்பதால் அந்த பகுதியில வந்து ரசிகர்களோட உற்சாகம் அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது அஜித்தினுடைய திரைப்படம் வெளியிட பார்ப்பதற்காக ஏராளமான கூடி வருகிறார்கள். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.